பீட்சா நிறுவனத்தில் நான் எந்த காலத்திலும் பங்குதாரராக இருந்ததில்லை எந்த காலத்திலும் 2012 பிப்ரவரி மாதம் 24 ஆம் தேதி வரை இன்டிபெண்டன்ட் டைரக்டராக அதாவது நிர்வாகத்தில் செயல்படாமல் தனிப்பட்ட இயக்குனராக சம்பளம் வாங்காத செலவு பணம் வாங்காத இயக்குனராக அந்த நிறுவனத்தில் இருந்தேன் அந்த நிறுவனத்தின் கடைசி மீட்டிங் நான் கலந்து கொண்டது 2008 ஆம் ஆண்டு 2008 ஆம் ஆண்டுக்கு பின்னர் எந்த ஒரு போர்டு மீட்டிங்கில் கூட நான் கலந்து கொண்டது கிடையாது அந்த நிறுவனத்தில் நான் பங்குதாரரும் கிடையாது எனக்கு எந்த ஒரு அரசாங்க துறையிலிருந்தும் எனக்கு இதுவரை நோட்டீஸ் வரவில்லை அதனால் அந்த நிலையில் பத்திரிகையில் வரும் செய்திகளை தான் நான் படிக்கிறேனே தவிர எனக்கு எந்தவித நேரடி தொடர்பும் நேரடி கருத்து பரிமாற்றமும் எனக்கு அந்த நிறுவனத்தோடோ அந்த இலாக்களோட கிடையாது சட்டப்படி தான் எதிர்ப்பு வந்தா தானே எதிர்நோக்க முடியும் வரவே இல்லையே ஒண்ணுமே எனக்கு प्रबल नीले I have not. I ceased to be a director in 2012. But the last meeting I attended for them was in the year 2008. I have not attended any meeting since then. I have no communication, official communication about the company, the transactions of the company, or the affairs of the company since then. So I am not a shareholder. I never was a shareholder. So there is no reason for the company to communicate with me. I am not on the payrolls of the company. So I don't even know. So my connection with the company is as tenuous as your connection with the company. But I have not received any notice from anybody. And if I receive a notice, we will take it from there.